அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயன் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, அந்த சிவ மந்திரத்துடைய மகிமையை பார்க்க போறோம். இந்த சிவ மந்திரம் எப்படி எளிமையா நம்ம சொல்றது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மந்திரங்களில் ரொம்ப சிறந்தது பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது சிவனை வழிபடக்கூடிய மந்திர அமைப்பு தான் பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது வந்து நிறைய வகைகளை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா நமசிவாய அப்படிங்கிறது ஸ்தூல பஞ்சாட்சரம். சூட்சம பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றது சிவாய நமக. காரண பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சிவ சிவ. இப்போ அந்த சிவ அப்படிங்கிறது காரண பஞ்சாட்சரம். ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உடலால் செய்த பாவங்கள் இந்த பிறவியை நீக்கிறது, அதுதான் நமசிவாய அப்படிங்கிறது. சூட்சம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது என்னன்னா, சிவாய நம என்றும் பிறவானிலை முக்தி இறைவனை அடைவதற்கான பக்குவ நிலையை பெறுவது இந்த சூட்சம பஞ்சாட்சரம், அதாவது சிவாய நம அப்படிங்கிறது. காரண பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது என்னன்னா, சிவ அப்படிங்கிற அந்த சிவன்கிறது மட்டும், அதை சிவ சிவ அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ அப்படிங்கிறது தான் காரண பஞ்சாட்சரம். மும்மலங்கள்னு சொல்லப்படுற நம்ம ஆணவம் கண்மம் மாயையை நீக்கி இந்த பிறவி மட்டும் இல்லை, இனி எப்போதும் பிறவா நிலையை பெறுவதற்கும், நமக்கு உள்ள அந்த நவகிரக பாதிப்புகள், நமக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி சிவனுடைய பரிபூர்ண சிவ சிந்தனையில் நம்மை ஆழ்த்துவது, சித்தர்கள் யோகிகள் ஞானிகளுடைய நிலையை தருவது தான் அந்த காரண பஞ்சாட்சரம் சொல்லப்படுற இந்த சிவ அப்படிங்கிறது. இந்த சிவ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாம சொல்றது ரொம்ப புண்ணியம், ரொம்ப பலன் தரும். இருந்தாலும் ஒரு முறையாக குரு மூலமாக உபதேசம் பெற்று அதை சொல்லுவது ரொம்ப விசேஷம். சோ முடியாதவங்க, ஏன்னா இப்ப குருவை பொறுத்து நம்ம பார்த்து உபதேசம் பெறக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை. அதனால இந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லணும். அது ஒரு நாளைக்கு வந்து 108 முறை நம்ம சொல்றது ரொம்ப விசேஷம். சரி, இந்த 108 முறை எப்படி எளிமையா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜப மாலை வச்சு ஜபம் செஞ்சு சொல்லலாம், அது ஒரு வழி. ஸோ ஜபம் பண்ண முடியாது, நம்ம ஒரு போக்குவரத்துலயே இருக்கோம், இல்ல ஏதோ வேலையில இருக்கோம், ஆனா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. இப்ப திருமூலர் திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை நம்ம சொன்னாலே நமக்கு 108 முறை சொன்ன பலன் கிடைக்கும். ஏன்னா திருமூலர் திருமந்திரம் மட்டுமே இந்த சிவ மந்திரங்களை பத்தி அதிகமா சொல்லப்பட்டது, சிவ சூட்சம விஷயங்கள் இந்த மந்திர ஒளி இந்த அஜபை இதெல்லாம் சொன்னது இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அந்த பாடல்களை. அந்த பாடலில் ஒரு பாடல் பார்த்தோம்னா, சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அபாயம் மறவே அடிமையதாக்கி, சிவாய சிவ 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 என்றே சிந்தை அபாயம் கெட ஆனந்தமாமே அப்படின்னு திருமந்திர சொல்ற மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல போற பாட்டு வந்து ஒரு எளிய வழி, இந்த சிவங்கிற அந்த மந்திரத்தை நம்ம 108 முறை எப்படி எளிமையா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஒரு எளிய பாடல் திருமந்திரத்துல என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாடல் நான் பக்கத்துல கொடுத்துருக்கேன். இந்த பாடல் மட்டும் நம்ம வந்து 2 தரம் 3 தரம் சொன்னாலே நமக்கு மனப்பாடாயிரும். இந்த பாடலை வந்து நம்ம 12 முறை ஒரு நாள்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா, 108 முறை சிவ சிவ சொன்னதுக்கான பலன் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்ப அந்த ஒரு பாட்டை சொன்னா நமக்கு 9 முறை சொல்லியதாக வருகிறது. ஒரு பாட்டை நம்ம பாடினோம்னா 9 தரம் சிவ சிவன்னு சொன்ன பலன் கிடைக்கு. 9 × 12 = 108. 9 தரம் நம்ம சிவ சிவன் இந்த பாட்டுல சொல்றோம். இந்த பாடலை நம்ம 12 தரம் பாடணும், கையில விரல கூட நம்ம எண்ணிட்டு 12 தரம் பாடிட்டோம்னா 108 தரம் இந்த சிவ சிவன் சொன்ன அந்த காரண பஞ்சாட்சரத்தை சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க. இது நான் ஏதாவது டிராவல்ஸ்ல ஏதாவது பஸ்ல போய்கிட்டு இருந்தாலும் இதை செய்வேன். 12 தரம் அந்த பாட்டை மனசுலயே படிச்சுடுவேன். படிச்சுட்டா நம்ம 108 தரம் இந்த சிவ சிவ அப்படின்னு சொல்றது கிடைக்கும்.
சிவ சிவ சொல்றது கோடி புண்ணியம், அதுல சொல்றாரு சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்கிற தீவினையாளர், யார் வாயில அந்த சிவங்கிற வார்த்தை வரலையோ அவன் தீவினை பண்ணிருக்கான். சரி, அப்படியே ஒருவேளை நல்வினை பண்ணிருக்கான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், தேவ நிலையை பெறுவார். சிவ சிவ என்ன? சிவகதி தானே, சிவனுடைய பாதத்தை அடையக்கூடிய பக்க நிலையை பெறுவார். இந்த பாடல் நீங்க 12 தர பாடினீங்கன்னா 108 தர நீங்க வந்து சிவ சிவ சொன்ன பலன் கிடைக்கும். எல்லாரும் இந்த பாடலை பாடி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.